ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வி ராஜேந்திரன் கிச்சன் இன்றைக்கி நம்ம அம்மாவோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன டேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அம்மாவும் நானும் சேர்ந்து இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம் நான் வந்து இங்கே யூஎஸில் இருக்கேன் அம்மா வந்து அங்கே ஊரில் இருக்காங்க இந்தியாவில் ரெண்டு பேரும் எடுத்த வீடியோவை நாங்கள் ஒன்றா சேர்த்து இதில் போட்டிருக்கோம் ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்றதை அம்மா சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எல்லோருக்கும் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்க்குறது வந்து அன்னையர் தினத்தோட ஸ்பெஷல் வந்து எங்கள் பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க அதனால் நான்தான் எடுத்து சேலைகள்லாம் வந்து அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அது மாதிரி அந்த அந்த நேரம் எடுக்கும்போது சில சேலைகள் வந்து ஒரே கலராக வந்து எடுப்போம் சேமம் எப்பாவது ஒன்றா போது ஒரே கலர் சேலையாக கட்டிக்கிடுவோம் அதை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சேலைகளில் வந்து நாங்கள் என்னென்ன சேலை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த சந்தன கலர் சேலையை அவங்க ஒன்று வச்சுருக்காங்க நான் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து சில்க் காட்டன் சேலை ஆயிரத்தி இரநூறுவா இது எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கட்டணுன்னா கோல்டு கலர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த சேலை பார்த்தீங்கன்னா என் தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சேலை எனக்கு வந்து க்ரீன் கலர் எனக்கு இந்த கலரு எங்கள் மருமகளுக்கு வந்து இந்த கலரு நான் அடுத்து ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் வாங்கும்போது எங்கள் மருமகளுக்கும் சேர்த்து மூணு பேருக்கு ஒரே கலரில் ஒரே டிசைனில் நாங்கள் வாங்கலான்னு சொல்லி இப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சேலை பார்த்தீங்கன்னா சென்னையில் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் இது வந்து இந்த கலர் எனக்கு எனக்கு வந்து இந்த ராமர் பச்சை மாதிரி கலரு இதில் வந்து உள்ளே இந்த மாதிரி லைட் க்ரீன் மாதிரி கலரில் எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த சேலை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ எடுத்த சாரீ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அம்மா வந்து இங்கே யூஎஸ் வரும்போது கொஞ்சம் ரெண்டு மூணு சாரீஸை வச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த சாரியெல்லாம் நான் தான் காமிக்க போகிறேன் இது வந்து ஒரு காட்டன் சாரி அப்புறம் இந்த சாரி வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது இதோட பேர்லாம் எனக்கு என்ன சாரின்னு தெரியல ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் இது வந்து ரா சில்க்கு இது வந்து ரெண்டாயிரரூபா அந்த சேலை மதுரை போர்த்திஸில் வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாங்க ரொம்ப ஷர்ட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி அப்புறம் இந்த சாரீ வந்து லாஸ்ட் டைம் இந்தியா வரும்போது தான் எடுத்தது எங்கள் அத்தை எடுத்து கொடுத்த சேலை எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே மாதிரி இந்த கலருக்கு எனக்கு இதுலே லைட் கலர் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க இது வந்து சில்க் காட்டன் சேலை ஆயிரத்தி இரநூறுவா மதுரையில் வாங்கினேன் அதே மாதிரி இந்த புழு வந்து அவங்களுக்கு வாங்கினேன் அது தான் இருக்குது அது மாதிரி இது வந்து ஆராசிலுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டம் கட்டமா ஆரஞ்சு பிங்க் இந்த மாதிரி கோல்டு இது மூணும் கலந்த மாதிரி சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் இதோடய விலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங்னு நினைக்கிறேன் சென்னையில் எடுத்தது இந்த சேலை திண்டுக்கல்ல தேனி ஆனந்தத்தில் சாணா சாணாசிலுக்கு இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இது குருவி மாதிரி போட்டிருக்கோம் நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் குருவி போட்ட சாரி அம்மா வந்து அந்த கோல்டு கலர் சாரி வச்சுருக்காங்க ஸோ பார்டர் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த சேலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பார்டர் வந்து இது இந்த மாதிரி சில்வர் வித் கோல்டு அந்த மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் வந்து அம்மாவுக்கு இந்த சாரீ இதுலேயும் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த சாரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சேலையில் அவங்க ஒன்று நான் ஒன்று வச்சுருக்கேன் எல்லோரும் அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரே மாமண்டு மீன் சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் ஃபேஷனை கட்டிகிட்டு இருக்காங்க அது நாங்கள் ஒரு இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒம்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் ஆரம்பிக்க போகுது நாங்கள் இப்போ பத்து வருஷமாகவே ரெண்டு பேருமே தான் சேலை கட்டிகிட்டு எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்குது மேட்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மதர்ஸ் டேக்கு எதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மீ ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அன்னையர் தினம் குழந்தைங்க வச்சுருக்கவங்க மட்டும்தான் கொண்டாடுறது அன்னையர் தினம்னு அர்த்தம் இல்லை தாய் உள்ளத்தோட யார் யார் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே அன்னை தான் சில நேரம் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம மேலே ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க இப்போ ஸோ அந்த டைமில் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம அம்மாவை பார்ப்போம் பல நேரங்களில் நம்ம கணவர் நம்ம கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்குவாங்க நம்மளோட அப்பா நம்ம கூட பிறந்த தம்பி அண்ணா சித்தப்பா மாமான்னு சொல்லி ஆண்கள் கிட்ட கூட பல நேரங்கள் ரொம்ப அன்பையும் அரவணைப்பையும் நம்ம பார்த்துருப்போம் அது இல்லாமல் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம பல பேர்கிட்ட இருந்து அன்பை பெறும்போதெல்லாம் அப்போ நம்ம அம்மா தான் நமக்கு நபுக வருவாங்க ஸோ அம்மாக்கள் மட்டும் இல்லை குடும்பத்தோட எல்லாருமே மதர்ஸ் டேயே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து செல்வி ராஜேந்திரன் இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உள்ள சேலைகளை காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்